ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் க்ளவுட் கவுன் யூடியூப் சேனல். நான் எஸ்கே. நாம் க்ளவுட் கம்ப்யூட்டிங்கோட பேசிக்கில் நம் மூணாவது வீடியோவில் வந்து சந்திக்கிறோம். ஏற்கனவே ஃபர்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு க்ளவுட் கம்ப்யூட்டிங்கில் கிளைண்ட் சர்வர் டிஸ்ட்ரிபியூட்டட் ஆர்கிடெக்ட்னா என்ன, ஆன் ப்ரம் டேட்டா சென்டரில் என்ன மாதிரியான சேலஞ்சை நம்ம பார்க்குறோம், அதுக்கப்புறம் அதோட சொல்யூஷன் வரக்கூடிய க்ளவுட் கம்ப்யூட்டிங்கோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு. செகண்ட் வீடியோவில் வந்துட்டு க்ளவுட் கம்ப்யூட்டிங்கோட டிப்ளாய்மெண்ட் மாடல், அதாவது ப்ரைவேட் க்ளவுட், பப்ளிக் க்ளவுட், இந்த மாதிரியான டிப்ளாய்மெண்ட் மாடல் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தேன். இது ரெண்டு வீடியோ பார்க்காதவங்க நம்ம அந்த வீடியோட லிங்க் அந்த இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், கண்டிப்பாக பார்த்துட்டு இருக்கீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் வீடியோ. இதில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சர்வீஸ் மாடல், அதாவது க்ளவுட் கம்ப்யூட்டிங்கில் என்னென்ன மாதிரியான சர்வீஸ் மாடல் கொடுக்குறாங்க அப்படின்னு நம்ம வந்து பார்க்க போகிறோம், சரிங்களா? என்னென்ன சர்வீஸ் மாடல் வந்து சர்வீஸாக நமக்கு வந்துட்டு ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம், சரிங்களா? என்னென்ன சர்வீஸ்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது, சாஃப்ட்வேர் எஸ் ஏ சர்வீஸ் சாஸ், பிளாட்ஃபார்ம் எஸ் ஏ சர்வீஸ் பாஸ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எஸ் ஏ சர்வீஸ் ஐஏஎஸ் அப்படின்னக்கூடிய இந்த எல்லாம் கொடுக்குறாங்க. இது இல்லாமல் நிறைய இருக்குது, கண்டெய்னர் எஸ் ஏ சர்வீஸ் எல்லாம், நெட்வொர்க் எஸ் ஏ சர்வீஸ் எப்படி நிறைய இருக்குது. ஆனால் மெயின் திங் இந்த மூணு தான் வந்து நம்ம மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறது பார்த்திங்க அப்படின்னா இந்த மூணு தான். இந்த மூணுக்கான என்ன டிஃப்ரென்சியேஷன் அப்படின்னு நம்ம உதாரணத்தை தான் நம்ம பார்க்கலாம், சரிங்களா? ஓகே, ஆல்ரெடி இதோட டீட்டெயிலான மெயின்டெனன்ஸ் தான் மெயின் ஃபீச்சர். ட்ரெடிஷ்னல் ஆன் ப்ரோம் இருக்கு இல்லைங்களா? ட்ரெடிஷ்னல் ஆன் ப்ரோமில் நம்ம ஏற்கனவே ஃபஸ்ட் வீடியோவில் பார்த்த மாதிரி எல்லாமே வந்து கிளைண்ட்டே மேனேஜ் பண்ணுற மாதிரி இருக்குது. நீங்களே நம்மளே யார் அதை போஸ்ட் பண்ணிக்கிறாங்க அவங்களே மேனேஜ் பண்ணுற மாதிரி இருக்குது. பார்த்தீங்க அப்படின்னா என் டு எண்டு ஸ்கிராச்சிலேருந்து நெட்ஒர்க்லேருந்து ஸ்டோரேஜ் சர்வர் எல்லாமே நம்ம வந்துட்டு அப்ளிகேஷன் ரன்னிங் டைம் வரைக்கும் நாம தான் மேனேஜ் பண்ணுறோம். அதுக்கு டேப் போட்டு பேக்கப் எடுக்கிறது, ஆர்கே பண்ணுறது எல்லாமே கம்ப்ளீட் இன் அண்ட் அவுட் ஏ டு இஜெட் வந்து நம்மளே மேனேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுதான் ட்ரெடிஷ்னல் ஆன் ப்ரோம். அதில் தான் நம்ம நிறைய ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணுறோம். இந்த மாதிரி ஸ்கேலிங், ஸ்கேல் அவுட்டு, இந்த மாதிரி காஸ்ட் வேஸ்ட், பெர்ஃபார்மன்ஸ் வேஸ்ட் நிறைய இதை நம்ம ஃபேஸ் பண்ணுறது தான் க்ளவுட் கம்ப்யூட்டிங்னு ஒன்று வருது. இப்போ க்ளவுட் கம்ப்யூட்டிங் நம்ம போகும்போது என்னென்னலாம் கொடுக்குறாங்க, என்னென்ன மாதிரி கொடுக்குறாங்க மீன்ஸ் எப்படி டிப்ளாய்மெண்ட் மாடல் பார்த்தோம். ஆனால் என்னென்ன மாதிரியான சர்வீசஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கும்போது தான் பார்க்குறோம். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சர்வீஸ் உங்களுக்கு இன்ஃபாவாக வேணுமா எடுத்துக்கங்க அப்படின்றாங்க, இல்லை பிளாட்ஃபார்ம் சர்வீஸ் பிளாட்ஃபார்ம் சர்வீஸ் வேணுமா எடுத்துங்க, இல்லை சாஃப்ட்வேர் சர்வீஸ். இதை நம்ம பின்னாடி இருந்து பார்த்தா உங்களுக்கு தெரியும் சாஃப்ட்வேர் சர்வீஸ் ஆல்ரெடி நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்க சாஃப்ட்வேர் சர்வீஸ் யூஸ் பண்ணவங்களும் இருக்க முடியாது. நீங்கள் இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், ஜிமெயிலாக இருக்கட்டும், இது எல்லாமே ஒவ்வொரு எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாஃப்ட்வேர் சர்வீஸ் தான். காரணம் என்னென்னா நீங்கள் எதுவுமே மெயின்டைன் பண்ணல, அந்த சர்வர் வந்துட்டு எண்ட் டு எண்டு அப்ளிகேஷன் வரைக்கும் எதுவுமே நம்ம மெயின்டைன் பண்ணல. உங்கள் சர்வரில் உங்கள் டிஸ்ட்ரிக்டில் கிடையாது, அது வந்து ஒரு க்ளவுடு தான், க்ளவுடில் தான் போய் சேவ் ஆகுது. ஃப்ளிப்கார்ட்டாக இருக்கட்டும், ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், ஜிமெயிலாக இருக்கட்டும், எல்லாமே அந்த சாஃப்ட்வேரை ஜஸ்ட்டு அப்படியே மொத்தமாக ஒரு எண்ட் யூசர்ட் வந்து கொடுக்குறாங்க நமக்கு வந்து, நாம் அதை வந்து யூஸ் பண்ணுறோம், சரிங்களா? அது பே பண்ணி யூஸ் பண்ணுறோம், சந்தேகம் ஃப்ரீயாக யூஸ் பண்ணுறோம். ஆனால் அது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாஃப்ட்வேர் அஸ் எ சர்வீஸ், அது ஆல்ரெடி நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம், சரிங்களா? ரைட், இது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும்னு நினைக்கிறேன். இதுதான் நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணுறோம். அடுத்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிளாட்ஃபார்ம் சர்வீஸ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சர்வீஸ். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சர்வீஸ் என்னன்னு பார்க்கும்போது நம்ம சொன்னதான், அதாவது நெட்ஒர்க்ல இருந்து விர்ச்சுவலைசேஷன் லேயர் வரைக்கும் அது வந்துட்டு வெண்டார் மேனேஜ் பண்ணும். வெண்டார் மீன்ஸ் க்ளவுட் ப்ரொவைடர், அது யாராவது இருக்கலாம், ஏடபிள்யூஎஸ் இருக்கலாம், அசூர் இருக்கலாம், கூகுள் க்ளவுடா இருக்கலாம், யாராவது இருக்கலாம், அவங்க வந்து விர்ச்சுவலைசேஷன் லேயர் வரைக்கும் அவங்க மேனேஜ் பண்ணிக்கலாம். அது வரைக்கும் மீன்ஸ் அது இல்லாமல் உங்களுக்கு வந்து அந்த டேட்டா சென்டருடைய செக்யூரிட்டி, பவர், கூலிங் எல்லாமே அவங்க தான். அந்த விர்ச்சுவல் அதில் சர்வர் போட்டு அந்த சர்வரில் நெட்ஒர்க் ஸ்டோரேஜ் சர்வர் விர்ச்சுவலைசேஷன் விர்ச்சுவலைசேஷன் லேயர் வரைக்கும் மேனேஜ் பண்ணிக்கலாம். ஓஎஸ்ல இருந்து நீங்கள் மேனேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சர்வீஸ் அப்படின்னா ஓஎஸ் மீன்ஸ் அது விண்டோஸ், லினக்ஸ் ஓஎஸ்ல இருந்து அதில் ரன் பண்ணக்கூடிய சாஃப்ட்வேர் அது எல்லாமே போட்டு அப்ளிகேஷன் ஓட் பண்ணி இது எல்லாத்தையும் மானிட்டர் பண்ணி மேனேஜ் பண்ணுறது எல்லாமே ஓஎஸோடைய பேட்ச் அப்டேட் பண்ணுறீங்க. அதில் ஆரம்பிச்சு உங்களுடைய அப்ளிகேஷன் வரைக்கும் எல்லாமே நீங்கள் மேனேஜ் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா அதுதான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அஸ் எ சர்வீஸ். இப்போ நம்ம பார்த்துருக்கலாம், இப்போ ஏடபிள்யூஎஸ்ல இசிடூ க்ளவுட் கம்ப்யூட்டிங் இருக்கு, சாரி எலாஸ்டிக் கம்ப்யூட்டர் க்ளவுட் இருக்கு, எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இசிடூல தான் வரும், இது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சர்வீஸ் தான் வரும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த ஓஎஸ்லேருந்து நீங்களே மேனேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும், சரிங்களா? நம்ம பெரிய லெவலில் வந்துட்டு இதோடைய பெரிய இதில் பெரிய பூமா யார் இருக்கான்னு பார்த்தோன்னா ஏடபிள்யூஎஸ் இருக்காங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சர்வீஸில் வந்துட்டு மார்க்கெட்டில் வந்துட்டு இது மிகப்பெரிய லெவலில் வந்துட்டு கண்டினியூஸாக இயர் பை இயர் வந்து யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஏடபிள்யூஎஸ் டாப் இருக்கலாம், சரிங்களா? அவங்களே ஓன் ப்ராசர்லாம் இன்றைக்கி லான்ச் பண்ணிக்கிறாங்க, கிராவிட்டன் ப்ராசர்லாம் லான்ச் பண்ணிக்கிறாங்க. பெரிய லெவலில் வந்து அதை ப்ரொவைட் பண்ணுறவங்க வந்து ஏடபிள்யூஎஸ் இருக்கிறாங்க, சரிங்களா? அது மாதிரி மற்ற க்ளவுட் ப்ரொவைடர்ங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி இருக்க டைப் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சர்வீஸ். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம் எஸ் ஏ சர்வீஸ். இதில் வந்துட்டு நீங்கள் ஓஎஸ் இதெல்லாம் நீங்கள் மெயின்டைன் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. இந்த இடத்துல என்ன வருதுன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு எல்லாமே ப்ரீ டிஃபைனாக உங்களுக்கு இருக்கும். இப்போ ஆர்டிஎஸ் ரிலேஷன் டேட்டா சர்வீஸ், எலாஸ்டிக், பீன் ஸ்டாக், இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக உங்களுடைய டேட்டாவை எடுத்துகிட்டு போய் நீங்கள் அப்படியே போட்டுட்டு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும்.
உங்களுடைய டேட்டா இப்போ லாஸ்ட் டிபென்ஸ்க்குலாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் டேட்டாவை எடுத்துகிட்டு போகிறீங்க, அதில் வந்து நேரடியாக நீங்கள் லோட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா போதும், அவங்க பேக்கெண்டில் அவங்க எல்லாத்தையும் பார்த்துக்குருவாங்க, அதோட ஸ்கேலபிலிட்டியாக இருக்கும், டேட்டா பேஸாக இருக்கும், எல்லாத்தையும் பார்த்துக்குருவாங்க. நீங்கள் நேரடியாக போய் உங்கள் நோட் ஜேஸ் கோடோ இல்லை பிஹெச்பியோ உங்களுடைய கோட் எடுத்து போய் நீங்கள் டிப்ளாய் பண்ணிவிட்டு உங்கள் அப்ளிகேஷன் லான்ச் ஆகிடும், அதை அதோடய யூஆர்எல் எடுத்து நீங்கள் கான்ஃபிக் பண்ணி உங்களுடைய என்வாரன்மெண்ட் வந்து நீங்கள் ரன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிளாட்ஃபார்ம் அஸ் எ சர்வீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா? ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாஃப்ட்வேர் சர்வீஸ், அது ஆல்ரெடி நம்ம பார்த்ததா இப்போ பார்த்த சொன்னோம்லையா, ஜிமெயில், ஃபேஸ்புக், ஃப்ளிப்கார்ட் இந்த மாதிரி, அதில் நீங்கள் எதுவுமே மேனேஜ் பண்ண போகிறது இல்லை, அந்த மாதிரி கொடுக்குறதெல்லாம் பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் சர்வீஸ். இதுக்கு இன்னும் நல்ல டீட்டெயில் ஒரு உதாரணம் பார்க்கலாம் அப்படின்னா, நீங்கள் ஒரு வீடு நீங்கள் வாங்கி ஃபர்னிச்சர் எல்லாமே ஆல்ரெடி ஒரு இதில் சொன்னது நல்லா இருக்குன்னு தான் அந்த சொல்லிட்டேன். ஆல்ரெடி ஒரு வீடை வந்துட்டு ஒரு வீடை வந்து நீங்கள் பை பண்ணி அதோடைய ஃபர்னிச்சர் எல்லாமே நீங்கள் மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருந்தது அப்படின்னா, நீங்கள் வந்துட்டு புதுசாக செட்டப் பண்ணுற மாதிரி இருந்தோன்னா அது ஐஎஸ்ல வரும். ஆனால் ஃபர்னிச்சர் டு ஹோம் சொல்லுவாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க, அது எல்லாமே ஃபர்னிச்சராக பண்ணி உங்களுக்கு கொடுத்தாங்க அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் டைரெக்டாக யூஸ் பண்ணீங்கன்னா அது வந்து ப்ராட்ஃபார்ம் வச்சு சர்வீஸில் வரும். தேர்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுவே கம்ப்ளீட்டாக ஹோட்டல், நீங்கள் அதுவே டெம்பரவரி அப்படின்னா அதை வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஹோட்டல் மாதிரி யூஸ் பண்ணீங்கன்னா சாஃப்ட்வேர் சர்வீஸில் வரும் சொல்லுவாங்க, சரிங்களா? அந்த உதாரணத்தை கூட நீங்கள் பார்த்துக்கலாம். அதாவது ராவாக இருக்கக்கூடிய ஒரு ஹோம், அப்புறம் ஃபர்னிச்சர் ஹோம், தென் ஹோட்டல், அந்த மாதிரி வந்து ஒரு உதாரணத்தில் பார்க்கலாம். மற்றபடி இதோடைய பேசிக் திங், இதோட உதாரணம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதில் பார்த்துக்கலாம், சரிங்களா? ஓகே, இப்போ நீங்கள் உங்கள் ஐடியா வந்திருக்குன்னு நினைக்கிறேன். சர்வீஸ் மாடலில் என்னென்ன மாடல் இதெல்லாம் இல்லாமல் நிறையா டாக்ரஸி மாடல், டாக்ரஸி சர்வீஸ் சாரி, இந்த மாதிரி நிறைய மாடல் இருக்குது. ஆனால் ஃபேமிலியராக ஃபேமஸாக யூஸ் பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா இந்த மூணு தான், ஐஏஎஸ், பேசி, சாஸ், இதுதான் யூஸ் பண்ணுறாங்க. அதில் ரொம்ப பெரிய பூமாக இருக்குது பார்த்தீங்கன்னா ஐஏஎஸ் தான். செகண்ட் வந்து பேசி, சாஸ் வந்து ஆல்ரெடி ஏற்கனவே அது ஆரம்ப காலத்தில் வந்து பேசை நம்ம யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறோம், அதுதான் சாஃப்ட்வேர் சர்வீஸ், சரிங்களா? இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. நம்ம இதுக்கப்புறம் வந்துட்டு 2 டே 3 டே இந்த மாதிரி ஆர்கிடெக்டில் லெவலில் நம்ம பார்க்கலாம். 2 டே ஆர்கிடெக்ட்னால 3 டே ஆர்கிடெக்ட்னால இதுலேருந்து பார்க்கலாம், ஓகேங்களா? நன்றி, வணக்கம், நம்ம இன்னொரு இதில் சந்திக்கலாம். இது ரிலேட்டட் கூட உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து நம்மளுடைய சேனலை வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், நம்ம இன்னொரு இதில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.